உலகை அச்சுறுத்தி வரும் கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள உறுதியான செயல் திட்டத்தை ஜி இருபது நாடுகள் உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் காணொலி காட்சி வாயிலாக ஜி இருபது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் நேற்று கோவிட் தொற்றால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான நிலைமைகளை ஆய்வு செய்தனர் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திரமோடி பேசுகையில் கோவிட் வைரஸ் தொற்று முன் எப்போதும் இல்லாத சவாலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் மனிதநேயமிக்க புதிய உலகமய கொள்கைகளை உருவாக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை இந்த தொற்று நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது என்றும் இது அரிதான வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்தார் எனவே ஜி இருபது நாடுகள் கோவிட் தொற்றை எதிர்த்து போராட வலுவான செயல் திட்டம் ஒன்றை உருவாக்குவது இன்றைய அவசிய தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கோவிட் தொற்றை தடுப்பதற்கு முன்னதாகவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பிரதமர் விளக்கினார் இந்த கூட்டத்தின் முடிவில் ஜே இருபது நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் கோவிட் தொற்றை எதிர்த்து உறுதியாக போராடுவது என்றும் பொருளாதாரத்தையும் மக்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது என்றும் அதில் தெரிவித்துள்ளனர் சர்வதேச அளவில் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கோவிட் தொற்றை ஒழிப்பதற்கு உலக சுகாதார அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கவும் இந்நாடுகள் முடிவு செய்துள்ளன ஜி இருபது நாடுகளின் தற்போதைய தலைவர் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல்லாசிஸ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது